ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்தோன்னா கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நிலக்கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நட்ஸ் சேர்த்து பண்ணுறப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஆனியன் எல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிசர்ட்டை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் கை காந்தாமல் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்ட அப்புறம் இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ராகி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நீங்கள் ஊற வச்சுட்டு தான் வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதுவுமே ஆப்ஷனல் தான். இது தேங்காய் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா இதே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.